எப்பா விபரீதமாயிட போதுப்பா. அது ரெண்டு பலன், ரெண்டு மீனிங் உண்டு. விபரீதம் நல்ல பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. என்ன போட்டிருக்கு அப்படின்னாரு, கிழவனை குமரனாக்கும் ஆசனம். இன்னொரு தடவை சொல்லுங்கன்னாரு, கிழவனை குமரனாக்கும் ஆசனம் முதல்ல சொல்லி கொடுங்க. ஆதி காலத்தில் வந்து மனிதன் வந்து மிருகமாக இருந்து நடந்துட்டு இருந்தான். இவன் எப்போ நிமிர்ந்து நின்னாலும் ஒன்று மேலே ஒன்று அழுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இடுப்புக்கு கீழே இருக்கிற அத்தனை ரோகங்களும் சரியாக, முட்டு வலியிலிருந்து குதிகால் வலியிலிருந்து நல்ல ஒரு நினைவாற்றல் ஏற்படும். முகம் தெளிவாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், சிரிச்ச முகமாக இருப்பீங்க. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளராகலாம். யோகாசனம் செய்யும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதமானது, விபரீதகரணி. விபரீத அப்படின்னா தலைக்கீழாக சொல்கிறான் இல்லையா, எப்பா விபரீதமாகிட போதுப்பா. அது ரெண்டு பலன், ரெண்டு மீனிங் உண்டு. விபரீதம் நல்ல பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. அந்த ஆசனத்துக்கு பொருத்தமான பேர் தான் அது, விபரீத கரணி. கரணின்னா ஆக்ஷன், விபரீத கரணி அதாவது இன்வெர்டெட் ஆக்ஷன். இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் இன்வெர்டெட் ஆக்ஷன், தலைக்கீழான பலன்கள். இது வந்து சிரசாசனத்துக்கு ஈக்குவலான ஆசனம். அது அற்புதமான ஆசனம். டூ இன் ஒன் ஆசனம், த்ரீ இன் ஒன் ஆசனம்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வங்காசனத்துடைய பலனும் சிரசாசனத்துடைய பலனும் ஒரு ஒன்றே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். 40 வயதுக்கு மேலே சிரசாசனம் செய்யக்கூடாது. அது செய்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, பக்கவாதங்கள், வரத்துக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் குலையானந்தா அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். யோகா ஃபார் பிகினர்ஸ் புக்கில் அவர் 1922 அது எழுதியிருக்காரு. அதை பற்றி 1922 அந்த புக்கு வெளியானது. விபரீத கரணி, இது வந்து ஹதயோக பிரதீபிக்கா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த ஹதயோக பிரதீபிக்காவில் என்ன சொல்லுது அப்படின்னா, கிழவனை குமரனாக்கும் ஆசனம். இதுதான் நடிகர் வி. ராமசாமி ஐயா அவருக்கு நான் அறிமுகப்படுத்தும் போது இப்படி தான் சொன்னேன். என்ன போட்டிருக்கு அப்படின்னாரு, கிழவனை குமரனாக்கும் ஆசனம். இன்னொரு தடவை சொல்லுங்கன்னாரு, கிழவனை குமரனாக்கும் ஆசனம் முதல்ல சொல்லி கொடுங்க. அவர் கடைசி கால வரைக்கும் அந்த ஆசனத்தை பண்ணிகிட்டு இருந்தார். அரை மணி நேரம் அவர் பண்ணுவார் அந்த ஆசனத்தை. அவரோட அற்புதமான ஆசனம், அவருக்கு வந்து அவ்வளோ பலன்கள் எனக்கு சொல்லியிருக்கார். இது நிச்சயமாக இருக்குது, உண்மை உண்மை அப்படின்னு. சார் அது நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, சார் எப்படி சார் கிழவனை குமரன் ஆக்குது? அதாவது சிரசில் வந்து அமிர்தம் சுரந்துக்கிட்டே இருக்கும், மூலாதாரத்தில் நெருப்பு, அதான் மூலாதாரங்கள் நெருப்பு தத்துவம். இந்த அமிர்தம் நெருப்பில் பட்டு நம்மளுக்கு இளமை போய் முதுமை வந்துடுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பாடி ரிவர்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க. அதனால தான் சிரசாசனம் கிங் ஆஃப் தி ஆசனம். சிரசாசனம் எதுக்கு ஆசனங்கள் அரசன்னு சொன்னாங்கன்னா, அந்த தலைக்கீழாக இருக்கும்போது தலை இருக்கிற அமிர்தம் அங்கே தான் இருக்கும், அதில் வந்து நெருப்பில் போய் தொடர்பு கொள்ளாது, நெருப்பு அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த இளமையை தள்ளி போடலாம். அதுதான் கிழவனை குமரனாக்கும் ஆசனம். ரெண்டாவது, ஆதி காலத்தில் வந்து மனிதன் வந்து மிருகமாக இருந்து நடந்துகிட்டு இருந்தான். இவன் எப்போ நிமிர்ந்து நின்னாலும் ஒன்று மேலே ஒன்று அழுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பை இறக்கம், ஆண்களுக்கு இரண்யா, இந்த மாதிரி பிரச்சனைகள், விரைவீக்கம், இந்த மாதிரி தொப்பை வர்றது, இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு காரணம் வந்து நிமிர்ந்து நிற்கிறதால தான். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சித்தர்கள் இந்த ஆசனத்தை கொடுத்துருக்குறாங்க. தினம் ஒரு 15 நிமிடம் நீங்கள் இந்த ஆசனத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. பலன்கள் என்னுடைய புக்கில் 107, 108 17 பாயிண்ட்டு நான் கொடுத்துருக்குறேன். சூரிய நமஸ்காரத்துக்கு 14 பாயிண்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த புக்கு, யோகா புக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலும் 5 பலன்கள் மேக்ஸிமம், 7 பலன்கள் மேலே இருக்காது. அதனால் என்னுடைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10, மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். இந்த விபரீதகரணியை பற்றி நான் 17 பாயிண்ட்டு நான் கொடுத்துருக்குறேன், 17 பலன்கள் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அது புக்கில் பார்த்துக்குங்க. இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். இப்போ பயிற்சிக்கு போகணும், அதனால் அது முக்கியமான பலன்கள் நான் இப்போ பேச சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஆஸ்துமா நோய்க்கு ரொம்ப அற்புதமானது. இடுப்புக்கு கீழே இருக்கிற அத்தனை ரோகங்களும் சரியாக, முட்டு வலியிலிருந்து குதிகால் வலியிலிருந்து அத்தனை ரோகம் சரியாகும். எல்லாத்துக்கும் மேலே தூக்கமின்மை, இன்சோமேனியா இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். இது வந்து பகலில் பண்ணக்கூடாது. பகலில் பண்ணுறதா 200 கவுண்ட் பண்ணுங்க. இது வந்து அரை மணி நேரம் பண்ணலாம், அவ்வளோ கூட தேவையில்லை. 20 நிமிஷம் பண்ணால் போதுமானது. மினிமம் 15 நிமிஷம் பண்ணால் கூட அவ்வளோ பலன் இருக்குது. அது நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அது ஒரு டிவி பார்த்துக்கிட்டே பண்ணலாம், நியூஸ் பார்த்துக்கிட்டே பண்ணலாம், இல்லை வாக்மேன் காதில் வச்சுக்கிட்டு அந்த ஏர்ஃபோன் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். போர் அடிக்காத பண்ணலாம். அது ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. 15 நிமிஷம் இருக்கணும். ஆனால் இடையிலடையில் உங்களுக்கு ஷெவரிங் வரும். அப்போ காலை கீழே வச்சு அது எல்லாம் நான் ப்ராக்டிஸில் நான் சொல்லித்தரேன். எப்படி அது ஓய்வு எடுக்கிறது, எப்படி திரும்பி பண்ணுறது. இது ரெண்டாவது தலைகாணி வச்சு தான் பண்ணணும், இந்த கை வச்சுலாம் பண்ண முடியாது. தலைகாணி
தலைக்காணி, வீட்டில் இருக்கிற தலைக்காணி, நாலு தலைக்காணி அடிக்க வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை சார், இப்போ போகிற இடத்துலாம் இல்லை அப்படின்னா சேர் வச்சு பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த மெத்தடெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் மாணவர்களுக்கு நான் சொல்லித்தரோம், பண்ணிகிட்ருக்கிறாங்க. நல்ல பலன்களுடைய இது. தூக்கமின்மைக்கு தூக்க மாத்திரம்லாம் தேவையில்லை. நீ இன்றைக்கே இந்த பலனை பார்க்கலாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அது மாதிரி நிறைய கேஸுக்கு வந்து அன்றைக்கே நான் தூங்க வச்சுருக்கிறேன். நான் அந்த விபரத்துக்காரணியை எடுத்த உடனே கூட நிறைய நேரம் பண்ண வேண்டாம். ஒரு 200 கவுண்ட் பண்ணுங்கள், ஷிவரிங் வருதா, காலை கீழே வச்சு ஓய்வு எடுத்துக்கோங்க, திருப்பி காலை தூக்கிங்க, திருப்பி பண்ணுங்கள். அது மாதிரி நிறுத்தி 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 ஒரு 20 நிமிடம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ ரத்த ஓட்டம் ஃபுல்லாக கழுத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு நினைவாற்றல் ஏற்படும், முகம் தெளிவாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், சிரித்த முகமாக இருப்பீங்க, எந்தலையும் சிடு சிடுன்னு இருக்க மாட்டீங்க. உள்ளுறுப்புகள் எல்லாமே ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஆசனம் அது. ஏன்னா இன்வெர்ட்டரில் படும்போது ஹார்ட் ஓய்வு எடுக்கும் அப்பா அம்மா அப்படின்னு எல்லாம் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே ஓய்வு எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசனம் விபரீதகரணி. இது வந்து பகலில் பண்ணக்கூடாது, இரவில் தான் பண்ணணும். 7-8 மணி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்ணும். இப்போ சாப்பிடும்போது தூக்க தூக்கமாக வரும். சாப்பிட்டுட்டு கையை உணவு கூட அப்புறம் கழுவிங்க, அப்படி ஒரு தூக்கம் வரும். போய் படுத்திங்கன்னா காலை தான் எழுந்திப்பீங்க. இந்த 11 மணி ஆகிடுது சார், 12 மணி ஆகிடுது சார், இதை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இது கை மேலே பலன். இப்போ 2-3 நாள் அப்படி இல்லைன்னா அது உடல் கழிவுகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது பேதிக்கு சாப்பிடுங்க, அதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வாந்தி எடுங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் இதில் வந்து கம்பல்சரி அதெல்லாம் கழிவுகள் எடுக்கிற மெத்தேடு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இந்த பயிற்சிகள் நான் முறையாக சொல்லித்தரோம். எங்கள் மாணவர்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் எங்களுக்கு எங்களுக்கு வந்து தெரபி தான் இப்போ எங்களுக்கு முக்கியம். ஜென்ரலாக பண்ணுறதை விட தெரபிஸ்டாக தெரபியாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலன்கள் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பண்ணக்கூடிய ஆசனம் இது. நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஆசனம் விபரீதகரணி. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வரீங்களா? ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனம் விபரீதகரணி. விபரீத அப்படின்னா இன்வெர்டெட், கரணின்னா ஆக்ஷன், இன்வெர்டெட் ஆக்ஷன். இதில் வந்து தலைக்காணி வச்சு பண்ணுற மெத்தேடு இருக்குது, அப்புறம் சேர் வச்சு பண்ணுற மெத்தேடு, ரெண்டு மெத்தேடு இருக்குது. இதை அப்படி தான் பண்ணணுமானா அப்படி தான் பண்ணணும். ஏன்னா அதுதான் சேஃப்டி உங்களுக்கு. ஏன் சேர் வச்சு பண்ணுறத விட இதுதான் பெஸ்ட்டு. வீட்டில் பண்ணும்போது 4 தலை, 1 மேலே 1 இந்த ஹைட்டு வச்சணும். 1.5 அடி ஹைட்டு, 2 அடி அகலம் இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். இப்போது மெதுவாக பின்னாடி உட்காரணும், அந்த எட்ஜியில் உட்காரணும். உட்காந்து மெதுவாக படுக்கணும். நீங்கள் எட்ஜியில் உட்காந்திங்கன்னா தான் ஹிப் வில் கம் மிடில். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ காலை தூக்கணும். இப்போ காலை தூக்கிட்டு உங்கள் ஷோல்டர் ஃபுல்லாக தரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இடுப்பு வந்து 45 டிகிரி, பூமியிலிருந்து 45 டிகிரி ரைஸ் ஆகிருக்கு. கால் 90 டிகிரி இருக்குது. இப்போ ஷோல்டர் பாயிண்ட் அதுதான் முக்கியம். இந்த ஷோல்டர் பாயிண்டில் தான் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். இது வந்து ஒரு 200 கவுண்ட் அப்படியே இருக்கணும். 200 கவுண்ட் இருக்கும்போது ஷிவரிங் வரும். சில பேருக்கு 100 கவுண்ட்லேயே ஷிவரிங் வரும். அதே மாதிரி ஷிவரிங் வந்தது அப்படின்னா, அதாவது நடுக்கம் வந்தது அப்படின்னா, காலை மடித்து ஓய்வு எடுத்துக்கணும். காலை கீழே வச்சு நல்லா காலை அகட்டி வச்சுக்கணும். அகட்டி வச்சு ஓய்வு எடுத்துக்கணும். இது வந்து பேக்வேர்ட் பெயின்டிங், லோ பேக் பெயின் சரி பண்ணணும். லோ பேக் பெயின் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 20 கவுண்ட் ஓய்வு எடுத்துகிட்டு அகெயின் வீ கேன் ரைஸ் இட், திருப்பி நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு 15 நிமிடம் தொடர்ந்து பண்ணணும். இது வந்து எந்த காரணத்தை கொண்டு பகலில் பண்ண வேண்டாம், நைட்டில் மட்டும் பண்ணுங்கள். பகலில் பண்ணணும் அப்படின்னா 200 கவுண்ட்டுக்கு மேலே பண்ணாதீங்க, தூக்கம் வந்துடும். நைட்டில் வந்து 7-8 வெறும் வயிற்றில் இந்த ஆசனத்தை பண்ணும்போது நல்லா தூக்கம் வரும். இதை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்ணும். 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த குழந்தையாக இருந்தப்போ அம்மா தட்டி கொடுத்த இடம் தான் அந்த ஷோல்டர் பாயிண்ட்ஸு. இப்போ இயற்கை மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்குது. இப்போ வெயிட்டு ஃபுல்லாக, பார் ஃபுல்லாக அங்கே தான் இறங்கியிருக்கும். இது ஈக்குவல் டு சிரசாசனம், சர்வாங்காசனம். 12 வயதிலிருந்து எவ்வளோ வயசு இருந்தாலும் இந்த ஆசனம் பண்ணக்கூடிய ஆசனம். இப்போ எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். காலை மடித்து கீழே வச்சுட்டு நல்லா காலை கட்டி வச்சுட்டு அப்படி ஒரு கழிச்சு எழுந்துக்கணும். முடிஞ்சால் இடுப்பை தூக்கி பில்லு எடுக்கலாம். அப்படி முடியலன்னா பரவாயில்ல, இப்படி ஒரு கழிச்சு எழுந்து சவாசன நிலைக்கு போயிடலாம். இப்போ இது சேர், வீட்டில் இருக்கிற சேர். இப்போ என்ன, போகிற இடத்தெல்லாம் திண்டு இருக்காது, தலைக்கண்ணி இருக்காது. அப்படியே இருந்தால் கூட ஃபோம் தான் இருக்கும், மொசைக் ஃப்ளோராக இருக்கும், மார்பிள் ஃப்ளோராக இருக்கும். அதில் வச்சு நீங்கள் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இப்போ வெளியூர் போகிறீங்க, ஒரு இடத்துல தங்குறீங்க, இல்லை ரூம் ஹோட்டலில் தங்குறீங்க, அங்கெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம சேர் வச்சு பண்ணிக்கலாம். கால் 90 டிகிரி, சேரை வந்து கையால் கிரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த கிரிப்பை விடக்கூடாது. இந்த உள்ளங்காலை இந்த என்ட்ரன்ஸில் வைக்கணும். வச்சுட்டு இடுப்பு தூக்கணும். இப்போ கரெக்டாக அது 45 டிகிரி ரைஸ் ஆகும். இது வந்து 45 டிகிரி, அதே இப்போ பலன்கள் இருக்கும். இடையில் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இடுப்பு கீழே வச்சு ஓய்வு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் 15 நிமிஷம் 200 கவுண்ட்டாக நீங்கள் பண்ணலாம்.
இரநூறு கவுண்டர் ஓய்வு, 200 கவுண்டர் ஓய்வு, அதை மாதிரி ஒரு 7 தடவை பண்ணிங்கன்னா சரியாகும். இப்போ இடுப்பு தரையில் வச்சு ஓய்வு எடுத்துக்கணும். இப்போ காலை எடுத்து சவாசன நிலைக்கு போயிடணும். சவாசனம் இப்போ நம்ம பயிற்சி பார்த்தோம். என்ன அழகாக பண்ணியிருக்கார் பாருங்கள் என்னுடைய மாணவர். புரியுதுங்களா? இந்த தலைகாணியை 1.5 அடி, அந்த ஹைட்டு வந்து 1.5 அடி ஹைட்டு, அது 1.5 அடி ஹைட்டு, 2 அடி அகலம். புரியுதுங்களா? இது நீங்கள் திண்டு மாதிரி, இது இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கூட தச்சிக்கலாம். ஆர்டர் கொடுத்து நீங்கள் தச்சிக்கலாம். அந்த இளவம் பஞ்சு போடாதீங்க, அந்த பருத்தியோடு வரும், அவங்களுக்கு வந்து முட்டையில் வரும். அப்படியே டைரெக்டாக போட சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து தலைக்கு வச்சுக்க போகிறது இல்லை, திக்காக இருக்கும், அமுங்காத இருக்கும். அப்படி அமுங்கிடுச்சுன்னா இன்னொரு தலைகாணியின் மேலே வச்சுக்கலாம். அது அமுங்கி தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தலைகாணி வைக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, அந்த திண்டு அதாவது இப்போ மத்தளை மாதிரி தைக்கணும். சைடில் துணி கொடுத்து மத்தளை ரவுண்டாகும். இது ஒரு 2 அடி அகலம், 1.5 அடி ஹைட்டு, இதுதான் அதனுடைய அளவு. அதாவது 45 டிகிரி. சர்வங்காசனத்துக்கும் விபரீதக்கரணிக்கும் தான் வித்தியாசம். சர்வங்காசனங்கிறது எல்லாமே 90 டிகிரி, எல்லாமே 90 டிகிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி, 90 டிகிரி. அதாவது இடுப்பை வந்து பூமியிலேருந்து 45 டிகிரி தான், 3/4 அடி தான் தூக்கணும். நான் 45 டிகிரி தூக்கிட்டு 90 டிகிரி வைக்கணும். இது இது சேர்லேயும் அந்த மாதிரி கரெக்டாக வரும், இதுலேயும் அது கரெக்டாக வரும். எளிமையாக பண்ணிக்கலாம். அது வந்து எட்ஜில் தான் உட்காரணும். எட்ஜில் உட்காந்து தான் ஹிப் வில் கம் மிடில். உட்கார பார்த்து மிடில் உட்காந்து கிழ தள்ளி விட்டுரும். அதுமாதிரி மசிக் ஃப்ளோரு, மார்பிள் ஃப்ளோரு, இந்த மாதிரி வழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா துணியை ஒரு பெட்ஷீட்டில் தலைக்காணி அடிக்கிட்டு சுற்றிட்டுங்க. சுற்றிட்டு துணியை ஒரு நூலை ஒரு கயிறு போட்டு கட்டிட்டிங்கன்னா மூவ் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா சேர் வச்சு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ அதை வச்சுட்டு எடுஜில் உட்காந்து மெதுவாக காலை தூக்கணும். தூக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தரையில் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதுதான் மெயின், இந்த பாயிண்ட்டு தான் மெயின். இங்கே தான் இந்த ஆஸ்துமா க்யூர் பண்ணுற பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. எப்பிலெப்சி காக்க வலிப்பு சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்டு, நுரையீரல் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய, இருதய நோய் சரி பண்ணக்கூடிய பாயிண்ட். இப்போ குழந்தையாக இருந்தப்போ அம்மா தட்டி கொடுத்த இடம் தான், தட்டி கொடுப்பாங்க. நைனா தூங்குப்பா லாலோ. இப்போ யாரும் தட்டி கொடுக்குறது ஆள் இல்லை. ஆனால் இயற்கை மதர் ரெடியாக இருக்குது. நீங்கள் பாடி செட் பண்ணிட்டீங்க, ரப்போர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இயற்கை மதர் அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எல்லா வெயிட்டும் அங்கே தான் வரும். உடம்பு வெயிட்டு பாரம் உங்களுக்கு 80 கிலோ வெயிட்டு, 70 கிலோ வெயிட்டும் உடம்புல இருக்கிற 60 கிலோ வெயிட்டும் அங்கே தான் வந்து ப்ரெஷர் கொடுக்கும். அக்கு ப்ரெஷர் அதாவது தான் அக்கு ப்ரெஷர் அதிலே இருக்குது. ஒரு 200 கவுண்ட் ஆனதும் ஒரு ஷெவரிங் வரும். சிரமப்படாதீங்க. காலை கீழே வச்சு வச்சு ஓய்வு எடுங்க. தலைகாணி வச்சு பண்ணால் தான் அந்த காலை கீழே வச்சு பண்ணும்போது லோ பேக் பெயின் சரியாகும், சர்விகல்ஸ் சரியாகும், ஸ்லிப்பிட்டிஸ் சரியாகும், கழுத்து வலி சரியாகும், சர்விகல் ஸ்பாண்டிலிசிஸ் சரியாகும். காலர்லாம் போட வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். இல்லாதவங்க சேர் வச்சு பண்ணுங்கள். ஆனால் அந்தளவுக்கு அந்த பலன் கொஞ்சம் குறையும் தான். அதனால் குடும்பமான வரைக்கும் பில்லை வச்சே பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய அனுபவம். எங்களுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அப்படி தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து விவேகானந்த கேந்திராவில் விட கைவிளதாமலில் தான் இது முக்கியமாக சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியமான ஆசனம் அது. சரி, இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும். பண்ண உங்களுக்கு வந்து பலனுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து முக சுருக்கங்கள் வராது, உங்கள் கண் பார்வை தெளிவாக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இருதய நோய் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் பண்ண வேண்டாம். அது டாக்டருடைய கைடன்ஸில் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பிபி இருக்கிறவங்க பண்ணுங்கள். பிபிக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். முடிஞ்சளவு பண்ணுங்கள். எடுத்து உடனே நீங்கள் 15 நிமிஷம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 500 கவுண்ட்டு முதல்ல பண்ணுங்கள். அப்படியே வாரத்துக்கு ஒரு தடவை 100 கவுண்ட்டாக கூட இன்க்ரீஸ் பண்ணி அது பண்ணிக்கலாம். ஆனால் உடல் கழிவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணிவிட்டு பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அந்த மற்ற குறிப்புகள்லாம் நான் புக்கில் கொடுத்துருக்குறேன். 17 பலன்கள் நான் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நீ படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் பலன்கள் தெரிஞ்சிங்கன்னா விட மாட்டீங்க. இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நீங்கள் உணர்வீங்க, ஆமாம் உண்மை தான், கரெக்டு தான் அப்படின்றது இங்கே உணர்வீங்க. இந்த அனுபவத்தை தான் கொடுத்துருக்கோம். அது 9வது எடிஷன் அந்த புக்கு. அதனால் வந்து இவ்வளோ நாளாக நம்ம கொடுத்து நம்ம பலன்கள் தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்குறேன். இதில் ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் உண்மை உண்மை. இவ்வளோ பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நடத்துங்க, எல்லோரும் இது பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம நல்லா செய்யலாம். ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.